ஸோ இந்த வீடியோவில் வந்து லாக்ரேஞ்ச் இன்டர்போலேஷன் ஃபார்முலா மூலமாக ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படின்னு அந்த மெத்தடில் சொல்லித்தர்றேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் நான் ஃபார்முலா மட்டும் இருக்கேன் இதில். ஸோ ஃபார்முலா வந்து ஸ்டார்ட் ஆகிறது எப்பவுமே வந்து ஒய் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும் எப்போவுமே. ஸோ ஒய் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒய் ஒன், ஒய் டூ, ஒய் த்ரீ ஆனால் இன்ஃபினிட்டி என் வரைக்கும் போட்டுப்போம். ஸோ என் மீன்ஸ் வந்து அது எத்தனை வரைக்கும்னாலும் போகலாம். ஓகே, ஒய் செவன் வரைக்கும் போகலாம், ஒய் எயிட் வரைக்கும் போகலாம், அதெல்லாம் ஒய் நைன் வரைக்கும் போகலாம், சம்திங் போகலாம். ஸோ ஃபார்முலாங்கிறது நான் இதில் ஜஸ்ட் என்னோட ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒய் ஜீரோ, ஒய் ஒன், ஒய் டூ, ஒய் த்ரீ. ஸோ நான் எதுக்காக ஒய் த்ரீ வரைக்கும் ஸ்டாப் பண்ணுறேன், எதுக்காக ஒய் ஃபோர் வரைக்கும் ஸ்டாப் பண்ணுறேன் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, ஸோ இது வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். இப்போ ஸோ இது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை வந்து இதை பாருங்கள். ஸோ த்ரீ, ஸோ இதோட எக்ஸ் வேல்யூ வந்து த்ரீ, செவன், நைன், டென் அண்ட் ஒய்க்கு வந்து 168, 120, 172, தென் 63 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே இந்த லாக்ரேஞ்ச் இன்டர்போலேஷன் பார்க்கும்போது எப்போவுமே ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து எக்ஸ் ஜீரோன்னு எடுத்துக்கோங்க, இது வந்து எக்ஸ் ஒன், இது வந்து எக்ஸ் டூ, இது வந்து எக்ஸ் த்ரீ. ஸோ கீழே அதே மாதிரி தான், இது வந்து ஒய் ஜீரோ, இது வந்து ஒய் ஒன், இது வந்து ஒய் டூ, ஸோ இது வந்து ஒய் த்ரீ. ஸோ இந்த மெத்தடில் வந்து எப்போதுமே ஒரு நம்பர் வந்து ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகாது, அது எப்போவுமே ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் வருதுன்னு பாருங்கள். ஸோ த்ரீ வரைக்கும் வருது. ஸோ அதனால் அந்த ஃபார்முலா வந்து நான் ஒய் த்ரீ வரைக்கும் போட்டிருக்கேன். சப்போஸ் இந்த இடத்துல வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக வந்து ஸோ இன்னொரு வேல்யூ இருக்குது, ஸோ 17, ஸோ 10, இந்த மாதிரி ஒரு வேல்யூ இருந்தால் ஸோ இதுக்கு வந்து நான் எக்ஸ் ஃபோர் எடுப்பேன், இது வந்து நான் ஒய் ஃபோர் எடுப்பேன். ஸோ ஒய் ஃபோர் எடுத்தால் என்ன ஆகும்? ஸோ இங்கே வந்து ஸோ ஒய் த்ரீக்கு அப்புறமா இங்கே இன்னொரு இடத்துல வந்து ஒய் ஃபோர் வரும். ஸோ மேலே வந்து நான் த்ரீ வரைக்கும் போட்டிருக்கேன், அப்புறம் இந்த இடத்துல வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஃபோர் அந்த மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஸ்டெப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒய் ஜீரோ, ஒய் ஒன், ஒய் டூ, ஒய் த்ரீ உடைய இதுக்காக ஸ்டாப் பண்ணியிருக்கேன்னா, நம்ம இந்த சம்மில் வந்து ஜஸ்ட்டு ஜீரோ வந்து ஸ்டார்ட் ஆகி த்ரீ வரைக்கும் தான், ஃபோர் வேல்யூஸ் தான் இருக்குது, ஜீரோ, ஒன், டூ, த்ரீ. ஸோ ஜஸ்ட்டு த்ரீ வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த இடத்துல ஒய் த்ரீயோட ஸ்டாப் பண்ணிங்க. ஜஸ்ட் நம்மளோட இதோட வந்து ஃபைவ் வேல்யூஸ் இருந்தால் ஒய் ஃபைவ் வரைக்கும் பண்ணோம். ஸோ சிக்ஸ் வேல்யூஸ் இருந்தால் சிக்ஸ் வரைக்கும் பண்ணோம். ஸோ இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ அடுத்து என்னென்னா, ஸோ நம்ம ஒய் ஜீரோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு மேலே உள்ளதை மட்டும் பாருங்கள். ஸோ நம்ம இதில் ஃபஸ்ட்டு ஒய் ஜீரோன்னு போடும்போது மேலே வந்து நம்ம ஜீரோவே போடக்கூடாது. ஸோ இந்த ஒய்யோட ஒய் வந்து எப்போவுமே சைடில் மட்டும்தான் வரும், இந்த மாதிரி சைடில் மட்டும்தான் வரும். இந்த ரோவில் ஃபுல்லாக எக்ஸ் மட்டும் தான் வரும், இந்த ரோவில் ஃபுல்லாக வந்து ஒய் நம்மளுக்கு வரவே வராது. ஜஸ்ட் இந்த லாக்ரேஞ்ச் இன்டர்போலேஷன் வந்து ஜஸ்ட் ஒய் மட்டும் எப்பவுமே வெளியே தான் வரும், அண்ட் உள்ளே வந்து எக்ஸ் மட்டும் தான் வரும். ஸோ ஃபஸ்ட் நான் இதில் ஒய் ஜீரோன்னு போட்டிருக்கேன். ஒய் ஜீரோன்னு போடும்போது மேலே பாருங்கள், மேலே வந்து ஜீரோ மட்டும் இருக்காது. ஸோ இதில் என்ன வேல்யூ போடுறோமோ அது வந்து அது மட்டும் இது வந்து இருக்காது. இதே இப்போ நம்ம பாருங்கள், இது வந்து நான் ஒய் ஜீரோன்னு எடுத்துருக்கேன், இதில் பாருங்கள் இதில் வந்து ஒன், டூ, த்ரீ மட்டும் தான் இருக்குது, இதில் ஜீரோ இருக்காது. அப்புறம் ஒய் ஒன் எடுத்துருக்கேன் செகண்ட் ஸ்டெப்பில், ஸோ இங்கே ஒன் மட்டும் இருக்காது, ஜீரோ, டூ, த்ரீ. ஸோ ஒன்றை மட்டும் லீவ் பண்ணியிருப்பாங்க அப்படியே. ஸோ இதில் ஒய் டூ பாருங்கள், ஒய் டூ வந்து டூவை மட்டும் லீவ் பண்ணிட்டு ஜீரோ, ஒன், த்ரீ மட்டும் எடுத்துருப்பாங்க. ஸோ த்ரீ ஒய் த்ரீ பார்க்கும் வந்து த்ரீயை விட்டுட்டு ஜீரோ, ஒன், டூ மட்டும் எடுத்துருப்பாங்க. ஸோ கீழே என்ன ஒய் ஃபோர் வந்துருந்துன்னா, ஸோ நான் அந்த இடத்துல வந்து ஒய் ஃபோர் போடுறேன்னா ஒய் ஃபோரை மட்டும் விட்டுட்டு ஜீரோ, ஒன், டூ, த்ரீ அதை மட்டும் தான் போடுவாங்க. ஸோ மேலே உள்ளது எங்களுக்கு எப்படின்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஜீரோ போட்டால் இங்கே ஜீரோ வராது, இங்கே ஒன் போட்டால் இங்கே ஒன் வராது. ஸோ இந்த ஃபார்முலா அப்படியே படிக்காதீங்க, ஜஸ்ட் இந்த ட்ரிக்கை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. டூ போட்டால் டூ வராது, த்ரீ போட்டால் த்ரீ மட்டும் வராது. ஸோ இது வந்து மேலே உள்ளது. கீழே உள்ளது என்னென்னா, ஸோ நம்ம ஒய் ஜீரோன்னு போட்டால் எக்ஸு ஃபுல்லாக ஜீரோ போட்டுவாங்க. ஸோ இதில் எக்ஸ் ஜீரோ, எக்ஸ் ஜீரோ, எக்ஸ் ஜீரோ. இதே நான் ஒய் ஒன் போட்டிருக்கேன்னா, ஸோ இங்கே ஃபுல்லாக எக்ஸ் ஒன், எக்ஸ் ஒன், எக்ஸ் ஒன். ஸோ ஒய் டூ போட்டிருக்கேன் இங்கே, ஸோ இங்கே ஃபுல்லாக எக்ஸ் டூ, எக்ஸ் டூ, எக்ஸ் டூ. ஸோ ஒய் த்ரீ போட்டால் எக்ஸ் த்ரீ, எக்ஸ் த்ரீ, எக்ஸ் த்ரீ. ஸோ இதுக்கப்புறம் உள்ள வேல்யூஸ் வந்து அப்படியே இதில் உள்ளது அப்படியே இதில் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து எக்ஸ் ஒன் வரும், இதில் எக்ஸ் டூ, இது எக்ஸ் த்ரீ. ஸோ இதில் ஜீரோ, இதில் டூ, இதில் த்ரீ. ஸோ இது அப்படி இதில் எந்த வேலையும் மாறாது, அப்படியே சேமாக வந்துடும். ஸோ இதில் த்ரீ, தென் இதுலேயும் இதுலேயும், தென் அப்படியே சேமாக இருக்கும். ஸோ இதில் மாதிரி உங்களுக்கு அப்படியே இதில் அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகிடும் அப்படியே. ஸோ இதை அப்படி ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி போட்டுருங்க. ஸோ இந்த ஃபார்முலா படிக்க வேண்டியது என்னென்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒய் ஜீரோ, ஒய் ஒன், ஒய் டூ, ஒய் த்ரீ எப்படி போடுறோம்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து சம்பளம் நம்ம த்ரீ வேல்யூஸ் தான் இருக்குது, அதனால் வந்து த்ரீயோட ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அடுத்த ஸ்டெப் என்னென்னா, ஸோ மேலே உள்ளதுக்கு என்னென்னா, ஒய் ஜீரோ போட்டால் ஜீரோ மட்டும் விட்டுட்டு ஒன், டூ, த்ரீனு எழுதுவோம். ஒய் ஒன் போட்டால் ஒன்று மட்டும் விட்டுட்டு ஜீரோ, டூ, த்ரீனு போடுவோம். ஸோ கீழே உள்ளது என்னென்னா, ஜீரோ வந்து இந்த இடத்துல வந்து ஜீரோ சேர்க்க மாட்டோம், பட் கீழே எடுக்கும்போது ஜீரோ மட்டும் சேர்ப்போம். சேர்த்து இந்த இடத்துல என்ன வேலை அப்படியே போட்டேன், இதில் எக்ஸ் ஒன், இதில் எக்ஸ் டூ, இதில் எக்ஸ் த்ரீ அப்படியே போட்டாச்சு. ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபார்முலா புரியலாம், கீழே டவுட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சம் பாய்ச்சோம். ஸோ ஃபஸ்ட்டு சம் வாசிங்க. ஸோ யூஸ் லாக்ரேஞ்ச் ஃபார்முலா டு ஃபைண்ட் அவுட் த வேல்யூஸ் ஆஃப் ஒய். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து எப்போவுமே இந்த மெத்தடுக்கு வந்து எக்ஸோட வேல்யூ வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோனு கொடுப்பாங்க, அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் இந்த மாதிரியும் கொடுப்பாங்க. ஸோ இப்படி கொடுத்தா சேம் மீனிங் தான், இப்படி கொடுத்தா சேம் மீனிங். ஸோ இப்படிலாம் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அப்படியே வேல்யூஸ் ஆஃப் எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ எக்ஸ் ஜீரோ ஈக்குவல் டு த்ரீ, எக்ஸ் ஒன் வந்து செவன். ஸோ இது கிடையாது, ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் போட்டிருக்கேன், அது கிடையாது. ஸோ ஒய் ஜீரோ வந்து 168, ஸோ ஒய் டூ வந்து 120. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து சிக்ஸ்.
ஸோ இப்போ அப்படியே ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் வந்து ஆல்ரெடி நான் ஃபார்முலா இதில் பின்னாடி எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் அதே எக்ஸாம்பிள் எழுதும்போது இந்த ஃபார்முலா அப்படியே இதில் எழுதியிருக்கேன். ஸோ நான் இதில் அப்படியே ஃபார்முலா போட்டிருக்கேன். ஸோ அப்படியே நான் இந்த ஃபார்முலா அப்படியே கண்டினியூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, ஸோ நம்ம இதில் ஒய் த்ரீ வரைக்கும் இருக்குது, அதனால நம்ம இதில் த்ரீ வரைக்கும் போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இன்னொரு ஒய் ஃபோர் இருந்ததுன்னா இதுலேயே நம்ம ஒய் ஃபோர் ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்னா, ஸோ எக்ஸோட வேலையிலிருந்து சிக்ஸ், ஸோ எக்ஸ் ஒன்னா சிக்ஸ் மைனஸ் செவன். ஸோ இது அப்படியே எடுக்காங்க, சிக்ஸ் மைனஸ் செவன். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூனா, எக்ஸோட எக்ஸ் டூவோட வேலையிருந்து நைன், ஸோ சிக்ஸ் மைனஸ் டென். ஸோ டிவைட் பை எக்ஸ் ஜீரோ மைனஸ் எக்ஸ் ஒன். ஸோ எக்ஸ் ஜீரோ வந்து த்ரீ, ஸோ எக்ஸ் ஒன் வந்து செவன். ஸோ த்ரீ மைனஸ் செவன் வரும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா, இது அப்படியே இதில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஒய்சீரோட வேல்யூ இது வந்து ஒய்சீரோ கேட்டிருப்பாங்க. ஸோ ஒய்சீரோட வேல்யூ வந்து, ஸோ ஒன் சிக்ஸ்டி எயிட் தான் ஒய்சீரோட வேல்யூ. ஸோ ஒன் சிக்ஸ்டி எயிட் போட்டுவாங்க. ஸோ ஒய்சீரோட வேல்யூ இதில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி அப்படி இந்த ஈக்குவேஷனுக்கு அப்படி இருக்கேன். ஸோ இதில் உள்ள வேல்யூஸ் எல்லாம் நமக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் அப்படியே அதில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணால் லாஸ்ட்டு, ஸோ இது ஆஃப்டர் தட் இந்த ஆன்சர் என்ன வரலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்கும். ஸோ மைனஸ் டுவெல், ஸோ ஆன்சர் வந்து லாஸ்ட் 147 வரும். ஸோ இதுக்கு வந்து நான் இதில் மட்டும் தான் ஜஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மட்டும் தான் ஜஸ்ட் இதில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் இதுக்கு ஒய் ஒன்னுக்கு அப்ளை பண்ணுங்க, அதில் ஒய் ஜீரோ மட்டும் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஒய் ஒன்னுக்கு அப்ளை பண்ணுங்கள், தென் ஒய் டூ, தென் ஒய் த்ரீ. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஈக்குவேஷன் வரும். ஸோ மைனஸ் 12 டிவைட் பை சிக்ஸ், மைனஸ் 168 வரும். ஸோ தென் இது, தென் இது. ஸோ இதெல்லாம் லாஸ்ட்டில் கட் பண்ணும்போது ஆன்சர் வந்து 147 வரும். ஸோ இந்த சம்மில் இம்பார்ட்டன் வந்து ஜஸ்ட் ஃபார்மை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும், சம்மந்தி ஈஸியாக போட்டலாம். ஜஸ்ட் ஃபார்முலாக்காக தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார்முலா மட்டும் தானே தெரிஞ்சுக்கோங்க. ஃபார்முலா யாராச்சும் ஒழுங்கு எழுதுனா ஜஸ்ட் கரெக்ட் பண்ணிக்கோங்க. தென் சம்மா நீங்கள் ஈஸியாக போட்டலாம். சம்மளோட எல்லா வேலையுமே இதில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் நீங்கள் இதில் அப்ளை பண்ணி ஜஸ்ட் ஆன்சரை ஃபைண்ட் பண்ணால் போதும். ஸோ ஆன்சர் பண்ணிவிட்டு வந்து கேரக்டர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ எல்லா டவுட்டு தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.